திமுக அமைச்சரவையில் இருந்து நாசர் நீக்கப்பட்டதும் அவருக்கு பதிலாக திருவாரூர் மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் அமைச்சராவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மன்னார்குடி எம்எல்ஏ டி ஆர் பி ராஜாவுக்கு தொழில்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதனை கலைவாணன் ஆதரவாளர்கள் நேரடியாகவே எதிர்த்தனர். நகர் முழுக்க அவர் அமைச்சராக வேண்டும் என போஸ்டர் ஒட்டினர். கழகத்திற்காக நாங்கள் இல்லை, எங்கள் கலைவாணனுக்காக மட்டுமே கழகத்தில் இருக்கிறோம் என கூறினர். திருவாரூர் தொகுதியில் இரண்டு முறை கருணாநிதி போட்டியிட்டபோது அவருக்காக தொகுதியை விட்டுக் கொடுத்தவர் கலைவாணன். கருணாநிதி வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டார். அவரது மறைவுக்கு பின் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கருணாநிதி குடும்பத்திற்கு நெருக்கமானவராக இருந்தும் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என வருத்தம் அவருக்கு உள்ளது. ஒரு பக்கம் ஆதரவாளர்களின் ஏமாற்றம், இன்னொரு பக்கம் பதவி கிடைக்காத வருத்தத்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டாரா? தொடர்ந்து அவரது மகன் கலை அமுதன் ஜெயிலுக்கு போனது, செலவு செஞ்சது எல்லாம் நீங்க, பதவி அவங்களுக்கா என சமூக வலைதளத்தில் அதிருப்தியை பதிவு செய்துள்ளார். உதயநிதி திருவாரூர் வந்தபோது அவரை குதிரை வண்டியில் ஏற்றி நகர்வலம் வந்து பலத்தை நிரூபித்தார் பூண்டி கலைவாணன். மூன்று தலைமுறை திமுக மேலிட தலைவர்களுக்காக உழைத்தும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் அவரிடம் உள்ளது.